வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது. இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது. அன்பான சிட்டியன் சிட்டியன் ரசிக பெருமக்களுக்கும் சிட்டியன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று மங்களகரமான பிளவாண்டு பங்குனி மாதம் 19 நாள். இன்று முற்பகல் 11:21 வரை ரேவதி நட்சத்திரம் இதனதிபதி புதபகவானாக இருக்கிறார். தொடர்ந்திருப்பது அஸ்வினி நட்சத்திரம் இதனதிபதி கேது பகவானாக இருக்கிறார். இன்றைய தேதி 2/4/2022. இதன் உடல் எண் 2 வருகிறது இதனதிபதி சந்திர பகவானாக இருக்கிறார். இதன் உயிரின் 3 வருகிறது இதனதிபதி குரு பகவானாக இருக்கிறார். இன்றைய நாள் சனிக்கிழமை இதனதிபதி சனி பகவானாக இருக்கிறார். இந்த சனி பகவானின் நாளில் குரு பகவானின் இணைப்பு சந்திர பகவானின் இணைப்பு கேது பகவானின் இணைப்பு சரியில்லை. அனைவரும் அருகிலுள்ள பெருமாள் ஸ்தலம் சென்று ஆஞ்சநேயருடன் பெருமாளையும் வணங்கி நன்மையை தேடிக்கொள்ளலாம். இன்று 11:21 முற்பகல் வரை பிறக்கும் குழந்தைகள் மீனராசியில் ஜெனிப்பார்கள். பின்னர் பிறக்கும் குழந்தைகள் மேசராசியில் ஜெனிப்பார்கள். இன்று 11:21 முற்பகல் வரை சிம்மராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம், பின்னர் கன்னிராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. இதில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நட்சத்திரதாரர்கள் உத்திரம் மற்றும் ஹஸ்தம். உத்திரம் நட்சத்திரம் சிம்மராசி என்றால் நவகிரகத்தில் சூரிய பகவானையும் சனி பகவானையும் வணங்கி நன்மையை தேடிக்கொள்ளலாம். உத்திரம் நட்சத்திரம் கன்னிராசி என்றால் நவகிரகத்தில் சூரிய பகவானையும் புத பகவானையும் வணங்கி நன்மையை தேடிக்கொள்ளலாம். அஸ்தம் நட்சத்திரம் கன்னிராசி என்றால் நவகிரகத்தில் சந்திர பகவானையும் புத பகவானையும் வணங்கி நன்மையை தேடிக்கொள்ளலாம். அடுத்து செய்யுள் வேந்தன் வேந்த வெகுமானன். இது செய்யுளின் பெயர். இச்செய்யுள் திருந்தவே கிரகமெல்லாம் சீருடன் பாக்கியமாய் பொருந்தவே பார்க்க ராசா பொன் திரவியம்தான் என்னே வருந்திட சுபர் ஒன்பானில் வந்திட ராசமானான் இருந்திடும் கிரகமெல்லாம் பாக்கியமோடு ராசன். சொன்னது செய்யுள். இதன் பொருள் எல்லா கிரகங்களும் ராகுக்கேதை தவிர்த்து 9 இடத்தை பார்வையிட்டால் அந்த ஜாதகன் அரசனாகவும் பொன் பொருள் யாவும் பெற்றவனாகவும் விளங்குவான். சுபர்கள் 9 இடத்தில் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகன் அரசனிடம் வெகுமானம் பெறுவான். எல்லா கிரகங்களும் ராகு கேதுவை தவிர்த்து 9 இடத்தில் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகன் செல்வ போகங்களை பெற்று மன்னவனாக திகழ்வான். சொன்னது பார்த்திங்கன்னா பொருள் கிரகத்தன்மை என்ன சொல்லுது, ராகு கேது இவங்களை தவிர்த்துட்டு எல்லா கிரகமுமே 9 இடத்தை பார்த்துட்டா அப்போ அந்த ஜாதகன் பார்த்திங்கன்னா அரசனாகவும் பொன் பொருள் யாவும் பெற்றவனாகவும் விளங்குவான்றாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ராகு கேதை தவிர்த்துட்டு அப்படின்னா 7 கிரகமும் அங்கே ஒரே இடத்துல நிற்குது ஒரே இடத்துல பார்க்குது அப்படின்றாங்க. இப்போ ஒரே இடத்துல இந்த மாதிரி கிரகங்கள் நின்னால் இதை குற்றம்னு ஜோதிடம் சொல்லுது. அது ஒரு மாதிரி இது ஒரு மாதிரி. அப்போ என்னென்னா அதை இதோட சேர்த்து பார்க்கக்கூடாது, இதை அதோட சேர்த்து பார்க்கக்கூடாது. பாக்கியஸ்தானத்தை இத்தனை பேர் பார்க்குறாங்கன்னா பெரிய விஷயந்தான், அவன் அரசனாகவும் தான் இருப்பான். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அரசனாக இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தன்னம்பிக்கை தைரியம் வேணும், நல்லவனாகவும் இருக்கணும். ஆனால் நிறைய பேர் நல்லவங்களாக இருப்பாங்க, தைரியம் இருக்காது. அப்போ என்னென்னா இப்போ ஒரு சாதாரண நல்லவங்களாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ரவுடீசம் பண்ணுறவனை போய் இவங்க எதுக்க முடியுமா? ஆனால் அரசனாக இருக்கிறவன் நல்லவனாக இருக்கணும், ரவுடிசம் பண்ணுறவனை என்னடா பண்ணுறேன் பார்த்துக்கலாமாடா அப்படின்னாக்கா அந்த ரவுடியை ஒடுக்கி வைக்கணும் இல்லையா? அப்போ என்னென்னா இந்த மாதிரி தன்மை கொண்டால் அந்த மாதிரி வரும். பொதுவாக ஒருத்தர் எதுக்கிறதே சரியில்லைன்னு கூட நம்ம பேசுவோம் இல்லையா, அது பொது உண்மை, எல்லா இடத்துக்கும் அது ஒத்து வராது இல்லையா. அப்போ இவன் முன்ஜென்மத்தில் ஒரு கிராமத்தின் நல்வாழ்க்கைக்காக பெரிய உழைப்பு பார்த்திங்கன்னா பெரிய நன்மையை செய்திருப்பான். எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த வாழ்க்கை வாழ்கிற மாதிரி ஒரு இது. இன்றைக்கும் கூட இந்தியாவில்
ஆயிரக்கணக்கான கிராமங்கள் இருக்குது. ஏதோ ஒரு கிராமம் பாருங்கள், எல்லாருமே நல்லா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி இவன் செஞ்சுருப்பான். செய்ததுடைய விளைவு இந்த ஜென்மத்தில் இந்த மாதிரி கிடைக்குது. அப்போ நல்ல விஷயம். அப்போ என்னென்னா, இந்த ராகு கேதுவை தவிர்த்துட்டு மீதி எல்லா கிரகங்கள் சம்பந்தப்பட்ட கோயிலுக்கும் இவன் போகணும். அப்போ இவனுக்கு அதே மாதிரி நன்மை கிடைக்கும். அரசனிடம் வெகுமதியும் பெறுவான் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சுருந்தால் கூட கிடைச்சிருக்கும். அப்போயும் இதே வழிபாடு தான். அடுத்தது மொதல் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக, ஆனால் நிலமை ஒன்று தான். ராகு கேதுகளை தவிர்த்துட்டு ஒன்பதாம் இடத்துல போய் இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. ஜோதிடமே சொல்லுது இல்லைங்களா, பாக்கியஸ்தானத்தில் நிற்கும் கிரகங்களும் பார்வை செலுத்தும் கிரகங்களும் கெடுக்காதுன்ட்டு. இது அதில் என்ன, ஒன்பதை வந்து பார்க்குறதா சொல்கிறாங்க, செயலின் பிற்பகுதி இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா நிலைமை ஒன்றே தான். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தையே ஒரு செலிசெழிப்புக்கு ஆளாக்கியவன். இதனால் ஒரு கிராமத்தை செலிசெழிப்புக்கு ஆளாக்கணுன்னா சாதாரண விஷயமா? அயராது உழைச்சிருக்கணும். இவங்ககிட்ட செல்வம் இருந்தால் மாத்திரமே அது நடந்துடும்னு சொல்ல முடியாது இல்லையா? செல்வத்தை தாண்டி பல விஷயங்கள் இவன் செய்து எல்லாத்தையும் சரி பண்ணுறது அப்படின்னா, வீட்டில் ஒரு நாலு பேர் இருக்கிறாங்கன்னா கூட ஒரு நல்லதை செய்யணுன்னா நாலு பேருமே ஒத்துழைக்க மாட்டாங்க. ஒரு கிராமம்னா எத்தனை பேர்? இதெல்லாம் சரி பண்ணுறது சாதாரண விஷயமா? முடிகிற விஷயமா? ஆனால் செஞ்சுருக்கான். அப்போ என்னென்னா, இந்த ஜென்மத்தில் இவன் செல்வ போகங்களை பெற்ற மன்னவனாக திகழ்வான் அப்படின்னு வந்திருக்கு. நல்ல விஷயம். அப்போ இவங்களும் என்ன பண்ணும், இந்த மாதிரி இருக்கிறவங்க இதெல்லாம் ரேர். பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, ஆயிரத்தில் ஒருத்தருக்கு வருமா? வராது. லட்சத்திரத்தில் ஒருத்தருக்கு வருமா? வராது. கோடியில் ஒருத்தருக்கு வர்றது தான் இது அமையறதுக்கு வாய்ப்பு. அப்போ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த இடத்தை இயல்புலையே பிடிச்சு தான் தீர்வாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இதில் எல்லா கிரகங்களும் இல்லைன்னாலும் ஐந்து கிரகங்கள் நாலு கிரகங்கள் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. இவங்களும் இதற்கு ஈக்குவலான ஒன்றை பிடிக்கலாம் இல்லையா? அப்போ எந்தெந்த கிரகங்கள் அந்த தன்மையில் இருக்குதோ அவங்களுடைய பிரத்யேக ஸ்தலங்கள் செல்வதும், ஒன்பது குடையவரை பொதுவாகவே கும்பிட்டா அந்த இடம்தான் பலனை வாங்கி கொடுக்க முடியும் சம்பந்தப்பட்ட ஜாதகருக்கு. அப்போ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய நல்லதை பெற்று நலமுடன் வாழும் வாய்ப்பு உண்டு. மன்னவருக்கு ஈக்குவலாக வந்துடலாம். அடுத்து அடியனிடம் நீங்கள் ஜோதிடம் பார்த்துக்கணும், பொருத்தம் பார்த்துக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம். நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும். நேரமும் மிச்சம், பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம். நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிட்டு வந்துடுங்க. நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடிமேல் ஞாயிறும் செயல்படும். அடுத்து ரிச்சர்டுக்குரிய வைரவரியில், காணா பொருளின் சான்றாகவும் கருதிய பொருளின் உயிராகவும் இருப்பது நம்பிக்கை. வித்தியாசமாக சொல்லியிருக்கார். இது ஒரு உண்மைதான். காணா பொருளின் சான்றாக கருதிய பொருளின் உயிராக, ஒரு அருமையாக தான் சொல்லியிருக்கார். மீண்டும் நாளை பார்ப்போம். அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன். நன்றி. வணக்கம்.